வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார், நான் உங்கள் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் நண்பர்களை வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மெசேஜில் தாறுமாறாக கலைப்பதற்காக ஒரு அப்ளிகேஷன் வந்துள்ளது. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் யூடியூப் தமிழ் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்க நண்பர்களே. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மேலே சமோசான்னு டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வரும், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். புரிஞ்சுக்குமா? ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை வந்து மேலே இந்த சர்ச் பாரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ நான் குட் மார்னிங் போடுறேன் பாருங்க. சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. குட் மார்னிங் டைப் பண்ணோன்னா அதுக்கேற்ற ஆடியோ வந்து கீழே வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பேபி. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வார்த்தை வேணுமோ, அதாவது எந்த வார்த்தையில் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணாலே போதும். கீழே உங்களுக்கு அதுக்கான எல்லாவோட ஆடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், குட் மார்னிங் டைப் பண்ணும். இப்போ இதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃபேவரட், எனக்கு இது வந்து ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹார்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து நின்றோம். அது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜரில், அதாவது ஃபேஸ்புக் மெசேஜில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஹைக்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேர் பண்ணுறது வெரி ஈஸி. நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணோன்னா ஃபேஸ்புக் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபேஸ்புக் போகும். உங்கள் குரூப்பில் யாருக்கு அனுப்பணுமோ, இப்போ குரூப்பில் அனுப்பணுமோ இல்லை தனிப்பட்ட நபருக்கு அனுப்புறதா இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு பட்டனை அழுத்தினீங்கன்னா சென்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டேன், என்னால் அடிக்கடிக்கு வந்து இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பிடுமோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் பாரில் நீங்கள் இங்கே கீழே டைப் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் நம்ம சைடில் வரும். இப்போ பாருங்கள், இப்போ டைப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ரெட் கலரில் நம்ம அந்த ஆடியோ சிம்பிள் மாதிரி வந்திருக்கு. அதுதான் அது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்ஸ் மூலமாக போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக யாருக்கு வேணுமோ அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிப் ஃபைல் பார்க்கலாம். இதில் இன்னொன்று இருக்குது, ஜிப் ஃபைல்ன்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதுவும் நம்ம அதிகமாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம், தெரியும். இப்போ பாருங்கள், மேலே ஆடியோன்னு இருக்குல்ல, இந்த ஆடியோன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஜிப்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான வேணுமோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான கீழே வந்து ஜிப் ஃபைல் கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு நிறைய இருக்குது இதில். இதுவும் ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ஷேரிங் வந்து எல்லாமே அதே மெத்தட் தான். நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வந்தால் வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் அனுப்புறது வந்தால் இந்த ஃபேஸ்புக் மெசேஜரில் அனுப்புறது வந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைக்கில் அனுப்புறது வந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வந்தால் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் போயிடும். அதேமாதிரி இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள்
ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்லேருந்தே எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டைரெக்டாக இந்த இதுவெல்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆர்ட் சிம்பிளை போட்ட சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் வேணும்னா இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஆர்ட் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் டைப் பண்ண சொல்ல சைடில் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். இங்கே நீங்கள் ஆர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணலைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி சிம்பிள் தான். இந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கலாம், நல்லா மெசேஜ் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் தமிழ் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.